Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு டிஃபன் ஐட்டம் தான். உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போறோம், ஆலூ பராத்தா செய்ய போறோம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. புதுசா சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ஆலூ பராத்தா வந்து என்னோட சன்னோட ஃப்ரெண்ட் விஷ்ணு பிரியனுக்காக. அவங்க வந்து இதை பார்த்துட்டு அந்த ரெசிபியை செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செய்யணும். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வர்ஷா ஒரு ரெசிபி கேட்டிருக்காங்க, அவங்களுடைய ஆசையும் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுறேன். இப்போது இந்த ஆலூ பராத்தாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மூணு உருளைக்கிழங்கு தண்ணியில் வேக வச்சு தோல் எடுத்துட்டு கேரட் துருவதில் துருவி வச்சுருக்கேன். கட்டிகள் இருக்கக்கூடாது, அதனால் கேரட் துருவதில் துருவி வச்சுக்கோங்க. இங்கே வந்து தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. ஏன்னா சப்பாத்தி மாவில் வேறு உப்பு போட்டிருப்போம், அதனால் இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது கரம் மசாலா தூள் வந்து 1/2 டீஸ்பூன். இது வந்து அம்சூர் பவுடர் மாங்காய் தூள். இது இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிக்கலாம். இது 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து தனி சீரகத்தூள். இது இல்லைன்னா நீங்கள் வந்து சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அது 1 டீஸ்பூன். தாளிக்கு வந்து கடுகு, கொஞ்சம் ஓமம், சீரகம். ஓமம் டேஸ்ட் பிடிக்கலைன்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய். முதல்ல வந்து இந்த மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, ஓமம், சீரகம். இப்போ கடுகு வந்து பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த பவுடர்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள், அம்சூர் பவுடர், கரம் மசாலா, உப்பு, சீரகத்தூள் எல்லாமே போட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை வதக்கிடுங்க, சிம் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டுருங்க. சீதா ஜெயின்றவங்க ஒரு ரெசிபி கேட்டிருக்காங்க, அவங்களையும் நான் கூடிய விரைவில் செஞ்சு காட்டுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம். அது நம்ம பராத்தா செய்யும்போது அந்த வெங்காயம் இருந்து அங்கங்கே வந்து முட்டிட்டு அப்படியே அந்த கிழிஞ்சிடும், அந்த பராத்தா ஓட்ட விழும். அதனால் வந்து நான் வெங்காயம் சேர்க்கலை. கேரட் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது நல்லா கலந்துக்கோங்க. உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா சப்பாத்தி மாவில் வேறு உப்பு இருக்கும். அதனால் இதில் பாதி அளவு நீங்கள் போட்டால் போதும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்ற டிஃபன் வெரைட்டிஸ்க்கான லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. மேலே ஐகார்டில் வர ரெசிபிஸும் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததும் பார்க்கலாம், வெந்ததும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இந்த கோதுமாவை பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவும் எடுத்துக்கோங்க. இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி தான். நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆவியில் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த பிசு பிசு தன்மை இல்லாமல் இருக்கும். அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்காக நான் வந்து தண்ணியிலேயே வேக வச்சிட்டேன். இப்போ ஒரே ஒரு அந்த மசாலா பால் எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி புடவையை சுருக்கம் வைக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க, கொசுவம் வைக்கிற மாதிரி. மேலே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடுங்க. திரும்பி ஒரு தடவை மாவில் தொட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம், கொஞ்சம் திக்காக தான் வரும் உங்களுக்கு பராத்தா. நிதானமாக செய்யணும்.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை, இதிலே எல்லாமே இருக்குது, உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்குது. அந்த மாங்காத்தூள் இல்லாதவங்க மசாலா செஞ்சு முடித்ததும் மேலே எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து தோசைக்கல்லில் நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், கல் சூடாயிடுச்சு, இப்போது இந்த ஆலு பராத்தா அதில் போட்டுடுங்க. சுற்றிலும் எண்ணெய் விட்டுடுங்க. நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக சுட்டிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ திக்காக நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஆவிலேயே வேக வச்சுக்கலாம், அப்போ உங்களுக்கு வந்து இந்த சாகினஸ் இருக்காது. நான் எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன், அப்பயும் நல்லா தான் வந்திருக்கு. இந்த பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துடுங்க. இப்போது மிச்சம் இந்த மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு கையை வந்து தண்ணியில் தொட்டு சின்ன சின்ன கட்லெட்டாக நீங்கள் போட்டு எடுத்துடலாம். அது வேஸ்ட் ஆகிடுச்சே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஆலு பராத்தாவை விட இந்த கட்லெட்டை குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி தட்டிட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கட்லெட்டும் ரெடி ஆகிடும், ஆலு பராத்தாவும் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான நம்ம ஆலு பராத்தாவும் ஆலு மினி கட்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கட்லெட் நீங்கள் செய்யணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக செய்யணுன்னா, நீங்கள் பிரெட் க்ரம்ஸும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளாரும் கூட அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி இதே போல் தோசைக்கல்லில் சுட்டு எடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட். தேங்க்யூ.